நாயகன் உன் பணி அனுதினம் தொழுதிடல் என் பணியே நாவினில்லாடிடும் நாயகன் உன் பணி அனுதினம் தொழுதிடல் என் பணியே புரவி பாளையம் ஆ புரவி பாளையம் எழுந்தருள் புரிந்து புரவி பாளையம் எழுந்தருள் புரிந்து தொழுவோர்க்கு வரம் ஈந்தும் கோடீஸ்வரா நாவினில்லாடிடும் நாயகன் உன் பணி அனுதினம் தொழுதிடல் என் பணியே நாவினில்லாடிடும் நாயகன் உன் பணி அனுதினம் தொழுதிடல் என் பணியே நமஃ சிவாய. ஐயா வணக்கங்க ஐயா. கோடீஸ்வர சுந்தரில் திருப்பூலுவட்டியில் திருப்பூரில் இறங்கி திருப்பூலுவட்டி வரும் வழி இந்த ரோடுங்க ஐயா. ஐயா இது இந்த ரோடு தான் ஐயா. சிறு வங்கு வங்கு சாமி சித்திர சித்திர பீடத்துக்கு செல்லும் வழிங்க ஐயா. பாருங்க ஐயா அவரோட ஆசிரமத்திலேருந்து தான் எடுத்துட்டுக்கிறவங்க. பார்த்துக்குங்க ஐயா அரச மரமுக்குங்க ஐயா. அவர் குடியில் இருக்குங்க ஐயா. ஆரம்பிக்கிறேங்க ஐயா. வாங் வாங் சித்தருடைய நினைவாலயங்க இந்த கோடீஸ்வர சித்தரோடைய நினைவாலயங்க ஐயா. இது உள்ளே செல்லும் வழிங்க ஐயா. சிறுபுலுவட்டியிலேருந்து உள்ளே வந்தோம்னா ஒரு சிவ கோடீஸ்வர சுவாமி நினைவாலயம் இங்கே உள்ளதுங்க ஐயா. ஜீவசோதியாக இருக்கிறாருங்க ஐயா. அவர் உள்ளே போகிறேங்க ஐயா. இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய மகான்களோட எழுதின கவிகளெல்லாம் இருக்குது. நிறைய இயற்கை சார்ந்த மகான்கள் எழுதின கவிதை, கோடீஸ்வர சுவாமி எழுதின கையால் எழுதின கவிதைகள்லாம் நிறைய எல்லாமே வந்து இயற்கை ரீதியாக ஒவ்வொரு உயிரினங்கள் கூட நம்ம அன்பு செலுத்தணும்னு அதில் வந்து புலம் பண்ணக்கூடாது. உணவாக படைக்கிறது வந்து சைவம் தான் மனிதர்களுக்கு ஏற்ற உணவு, அசைவத்த உணவு தவிர்க்கணும். இந்த மாதிரி மகான்கள் பல இதை சொல்லிட்டு வர்றாங்க. சைவ நிலை கடைபிடிச்சா தான் முதல் இதோட முதல் படியை எடுத்து வைக்க முடியுது. இது வந்து வங்வங் சாமியோட ஆஃபீஸு. இதில் தான் அவருக்கு வந்து புஸ்தகங்கள்லாம் ஏற்றுவார். அதோட இதெல்லாம் இதில் தான் இருக்குது. வணக்கங்க. இங்கே வந்து இப்போ சாமியோட ஆசிரமத்தில் தான் சின்ன இங்கே இருக்கிற பக்கத்தில் இருக்கிற சின்ன பசங்களாம் வந்து துளசி இலையை வந்து சுற்றி வந்துட்டுருக்குறாங்க. அது மாதிரி சாமிகள் வந்து யாரையுமே தடை செய்கிறதில்லை, வரக்கூடாதுன்னு. யார் வேணாலும் உள்ளே வரலாம், எப்போ வேணாலும் யோகா பயிற்சி செய்யலாம். இந்த மாதிரி வந்து
சின்ன குழந்தைகளை எப்போனாலும் வந்து விளையாடலாம். அவர் எது யாரையும் எதுவும் சொல்ல போகிறதில்லை. அந்த மாதிரி அவர் ரொம்ப சாதுவான ஒரு மகானாக இருக்கிறார். கோடீஸ்வர சாமியோட சீடர் வங்குவாங்க சாமி.
செய்திகள் எல்லாம் இருக்குது.
அதுலேயும் நான் நல்ல பாடல் பார்த்துட்டு வயது வந்துக்கிறேன். அப்படி வரையும் வந்து தனியாக நான் இன்னும் இருக்கும்போது நான் வரை ஜீரோவாக இருக்கணும், எப்பவுமே ஜீரோவாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கு நல்ல செய்தி குருமாறு கிடைக்கணும்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுசாமி மன ஆரம்பிச்சு அது வந்து நான் பார்க்க சிந்தனை மட்டும் போகிறேன். ஒரு மணி கடை முடிச்சா இருக்கும் ஆரம்பத்தில் கன்னியாகுமரி மாயம், அடுத்தது ஊர் கலசப்பாக்கம் சித்த சுவாமி பூஜி ஆட்சி சுவாமி கசவரம் திருவானசாமி இந்த மாதிரி பெரிய பெரிய மகாநிலைகளெல்லாம் சந்தித்து அவங்களோட கூட இருந்து இப்படி ஆந்திராவில் முடிவரும் பாரதி 40 வருஷம் 1 லட்சம் உட்கார்ந்துருந்தா நீ பட்டு எடுக்கிற கட்சியில் உள்ள நாட்டமான எல்லாருமே பார்த்து இருப்பார். அந்த மாதிரி மகாநிலையில் நேரில் பார்க்குறப்பா ஒரு பாரதி கிடைச்சது இடம் பார்த்து அவங்களுடைய உண்மையை செஞ்சிருப்பாரு. அப்போ கடவுள் தனியாக ஒன்று கிடையாது, இளையவங்கிறது நமக்குள்ளே இருக்கிற ஜீவன் தான் இது அப்படிங்கிறார். இன்னும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பேசுகிறாங்க, ஆனால் அந்த அளவுக்கு இல்லை இந்த மாதிரி பேச முடிஞ்சிருப்போம். எனக்கு வயசு 91 இதை இதே செய்து முதல்ல நினைச்சிருந்தா கொஞ்சம் நல்லாவே எழுதி முடியுமா என்ன பண்ணிருந்தா சிரிப்பு வந்தால் சிரிக்காமல் இருக்க முடியுமா, அமைதி எங்கே இருக்கு, அழுது இருந்தால் எழுதாமல் இருக்க முடியாது, சிரிப்புனால் என்ன லாபம், இப்படி பல கேள்விகள் கேட்டு கேட்டு அதாவது பதில் சொல்லி நிறையா சந்தோஷமாக இருந்துட்டு இடத்துல வந்துட்டு பார்த்ததில் கோடிசாமிக்கு போகிறேன் மனசு அடங்கிடுது. அவர் என்னையை வழி நல்ல வழி நடத்துறதுக்கு ஆரம்பிச்சிட்டார். தவறு இல்லாமல் நினைச்சிருந்தேன் ஒன்று பெருமாட்டை பேசாமல் இருப்பார். அப்போல்லாம் அந்த தவறு செஞ்சு அளவுக்கு தண்டனையும் கொடுப்பார். ஆனால் நமக்கு தெரியாது இவர் தான் தவறுக்கு தெரிய சொல்லி சொன்னாரு, இது தண்டனையும் கொடுக்குறாரு அப்படின்னு தெரியாது. நேர்மறை அங்கே போய் அழுகிறது யாரும் சொல்லி என்ன பண்ணுறேன் அப்படியா சேர்த்து அது நல்லா தெரிஞ்சுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்படி நான் பாட்டு வந்து அந்த வகையில் ஒரே ஒரு ரெண்டு சம்பவத்தை உங்களுக்கு சொல்லிட்டு முடிச்சுக்கிறேன். ஒரு சம்பவம் என்னை படத்தாசை பொருளாசை கேட்டேன் எப்படி கேட்டால் நான் அது விட்ட போய் சேரும்போது சாப்பாட்டுக்கு வெளி ரொம்ப வறுமை, அது ரொம்ப வறுமையாக இருக்கீங்க அது மேலே அவருக்கு சேரும். அவர்கிட்ட கொஞ்ச நாள் இருந்தேன், ஒரு 6 மாதம் போகிறேன் பார்த்துருக்கீங்க. அவர் என்ன பண்ணார், கொஞ்சம் பொங்கிட்டு எனக்கு வச்சு ஒரு 2 வருஷத்துக்குள்ளே அப்பா அம்மா பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை அன்புடன் குன்னு, வணக்கம்.